அதிரடியாக தமிழத்தை கலக்கிய மாரிதாஸ் நம்ம தொடர்ச்சியாக அவர் கைதிலிருந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். புள்ளி பவரமாக பேசுகிறேன் சரி, ஆதாரத்தை மேற்கோள் காட்டி சுட்டி காட்டுறதும் சரி, மாரிதாஸ் 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 தான். என்ன கணக்குன்னா மாரிதாஸ் மட்டும் சுட்டி காட்டலைன்னா நாம் இன்னமும் வந்து யுனெஸ்கோ விருது, யுனெஸ்கோ விருது கண்டிப்பாக இன்னும் நம்ம சந்ததிகளுக்கு நாம் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம். ஏன்னா அதெல்லாம் சுத்தமான புள்ளி. அதெல்லாம் வந்து திராவிட கட்சியால் இருந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நம்பி போனவங்க யாருமே அவ்வளோ ஒரு திருப்தியாக நல்லாவும் இருந்ததாக வந்து தெரியல. நேர்மையாக இருக்கிறவங்க வேறு யாருமே ஒன்று அங்கே இருக்க முடியாது. இதை சுட்டி காட்டினதும் மாரிதாஸ் ஏன் இவங்களுக்குலாம் வந்து மாரிதாஸ் வந்து காந்து மேலே காண்டாகுதுன்னா எல்லா பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் சதம் அடிச்சுட்டே இருந்தா எப்படி தான் ஒத்துக்குவாங்க? மே 18 அவங்களோட வரலாறு பூரா போட்டு எடுத்து விட்டுறாரு. சைமனா சைமனோட வரலாறு பூரா வெளியே வந்துடுது. கூத்தாடிகள் எதாவது பண்ணுறாங்களா வெளியே வந்துடுது. எம்எல்ஏக்கு எங்கேயா லஞ்சம் வாங்குறாங்களா உடனே வெளியே போட்டு விட்டுறாரு. இப்படி ஆதாரபூர்வமாக சுட்டி சுட்டி காட்டும் பொழுது எப்படி ஒரு ஒரு 10 க்கு 10 ரூபாய்க்குள்ள நாமளாக இருந்தாலும் ஒரு 10 க்கு 10 ரூபாய்க்குள்ள 10 கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்து நடந்து போச்சு மாரிதாசால. அதனால வந்து இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சுந்தரவல்லி இந்த மாதிரி ஆளுகள்லாம் பொங்குறாங்களே தவிர ஏன் கருத்து சுதந்திரத்துக்கு மட்டும் பொங்க மாட்டேங்கிறாங்க? மாரிதாஸ் உண்மையை புறா சொல்றதுனால தானே அப்போ இவங்களுடைய குட்டலாம் வெளிப்படுது. இவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதான் இந்த பேர் சொன்ன மாதிரி பிரியாணி கறி குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா அருணன், அந்த மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்காது.